Hello my dear friends, welcome to Abunic channel. In the video, current affair quiz thaan paakaporo. This is January 23rd odathu. Neenga innum innikku current affair paakalana, first inga channel poyittu current affairs paathringa. அதுக்கப்புறமா இந்த குவிசஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுல மொத்தம் 5 क्वेश्चन இருக்கு. ஒரு ஒரு क्वेश्चनுக்கு 10 செகண்ட்ஸ் டைம். கடைசில 5க்கு எவ்வளவு எடுத்துக்கிங்க அப்படினும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எந்த கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் ஊர்திகள் அலங்கரிக்கப்படும்? சோ ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெண் சக்தி. ஒவ்வொரு வருஷமுமே ஏதாவது ஒரு தீமோட அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவுக்கு வந்து இந்த வண்டிகள் எல்லாம் அலங்கரிப்பாங்க. இந்த வருஷம் எந்த தீம் அப்படின்னா பெண் சக்தி. அப்புறம் இந்த வருஷம் நம்ம வந்து கொண்டாட போகிற குடியரசு தின விழா வந்து 74வது குடியரசு தின விழா, சரியா? ஓகே, இப்போ செகண்ட் க்வெஸ்சன், சர்வதேச சுற்றுச்சூழல் தகுதியின் பெயர் என்ன மற்றும் அதனை யார் வழங்குவார்? ஓகேவா? ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ நீலக்கொடி கடற்கரை. ஓகேவா? சர்வதேச சுற்றுச்சூழல் தகுதி என்னென்னா நீலக்கொடி கடற்கரை. இது யார் வந்து வழங்குவாங்கன்னா டென்மார்க் நாட்டு சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை டென்மார்க் நாட்டு சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை, சரியா? அதாவது இந்த டென்மார்க் நாட்டு சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை இருக்குல்ல, இவங்க வந்து உலகத்தில் இருக்க எல்லா கடற்கரையும் வந்து ஆய்வு செஞ்சு கொஞ்சம் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்னு தோன்ற கடற்கரைக்கு நீலக்கொடி கடற்கரை அப்படின்னு ஒரு தகுதியை வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னா சர்வதேச சுற்றுச்சூழல் தகுதி, சரியா? அப்புறம் அப்போ மெரினா பீச்செல்லாம் இருக்குல்ல சென்னையில், மெரினா பீச், ஸோ மெரினா பீச், அப்புறம் பெசன் நகர் பீச், இதெல்லாம் வந்து இந்த நீலக்குடி கடற்கரைங்கிற தகுதியை பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க. அப்புறம் ஆல்ரெடி வந்து கோவளம் பீச், கோவளம் பீச் வந்து தமிழகத்தில் வந்து கோவளம் பீச் இருக்குது, சென்னையில் இருக்குது, சரியா? அந்த பீச்சையுமே அந்த பீச் வந்து ஆல்ரெடி ஒரு நீலக்குடி கடற்கரை அப்படிங்கிற அந்த தகுதியை வந்து பெற்றிருக்கு, சரியா? அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் தேர்ட் க்வெஸ்சன், எத்தனை நீலக்கொடி கடற்கரைகள் தற்போது இந்தியாவில் உள்ளது? எத்தனை நீலக்கொடி கடற்கரைகள் தற்போது இந்தியாவில் உள்ளது? இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 10. இப்போ வரைக்கும் நமக்கு மொத்தமா 10 கடற்கரைகள் வந்து நீலக்கொடி அப்படிங்கிற ஒரு தகுதியை வந்து பெற்றிருக்கு, சரியா? அதுல ஒன்று தான் என்னது, தமிழகத்தில் இருக்க கோவளம் பீச். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், இந்திய சிறார்களின் சாதனைகளை பாராட்டி மத்திய அரசு வழங்கும் விருதின் பெயர் என்ன? இந்திய சிறார்களின் சாதனையை பாராட்டி மத்திய அரசு வழங்கும் விருதின் பெயர். இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பிரதான் மந்திரி ஓகே, இது வந்து தீ கிடையாது இத்து, சரியா? மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது. இது எதுக்கு அப்படின்னா இந்திய சிறார்கள் குழந்தைங்களுடைய சாதனைகளை பாராட்டி வந்து மத்திய அரசு கொடுக்கும், ஒவ்வொரு வருஷமுமே கொடுத்துட்டு தான் வருவாங்க. இந்த வருஷம் வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் முர்மு அவங்க கையால் விருதை வந்து கொடுப்பாங்க, சரியா? அப்புறம் இந்த வருஷம் மொத்தமாக ஒரு 11 சிறார்களுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து 6 ஆண்கள் அப்புறம் 5 பெண்கள், ஓகேவா? அப்புறம் 5லேருந்து 18 வயசில் உள்ள சிறார்களை வந்து இந்த நாட்டில் இருக்க சிறார்களை தேர்வு செஞ்சு அவங்களுடைய சாதனைகள் எல்லாம் ஆராய்ந்து அதோட அடிப்படையில் தான் இந்த விருது வந்து கொடுப்பாங்க. அதாவது சிறு வயதில் அவங்க செஞ்ச அவங்களுடைய சாதனைகளை வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த விருது வந்து கொண்டு வரப்பட்டது, சரியா? அப்போ இந்த வருஷம் வந்து 11 சிறார்களுக்கு இந்த விருது வந்து கொடுக்க போகிறாங்க. லாஸ்ட் க்வெஸ்சன், குடியரசு தினத்தையொட்டி குஜராத் ராஜஸ்தான் மாநிலத்தில் சர்வதேச எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்த எந்த ஆப்ரேஷன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? ஓகே, ஸோ அந்த ஆப்ரேஷனுடைய நேம் என்னன்னா ஆப்ஷன் பி ஆப்ரேஷன் அலர்ட். ஓகேவா? சரி, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.